செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியானது விவசாயத்துறை, குறிப்பாக இந்த நவீன துறை தொடர்பாக பேசுகின்ற ஒரு முக்கியமான பகுதியாக நிகழ்ச்சியில் இடம்பிடிக்கின்றது. இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் வட மாகாணத்திற்கான விவசாய நவீன மய திட்டத்தின் விவசாய விஞ்ஞானி திருவாளர் கனகரத்னம் தயானந்தன் அவர்கள். இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பணிவன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விவசாய நவீனத்துவ திட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அண்மை காலங்களில் பேசிய வண்ணமாக இருக்கின்றோம். இந்த விவசாய நவீனத்துவ திட்டத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகள், குறிப்பாக இதனுடைய நோக்கம் எவையாக அமைகின்றன? இந்த விவசாய நவீனத்துவ திட்டத்தை பொறுத்தவரையில் இதுகின்ற பிரதான நோக்கம் என்று சொல்லி சொன்னோம்னு சொன்னால், ஒன்று வந்து குறிப்பிட்ட தேர்வு செய்யப்பட்ட விவசாய உற்பத்திகளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை நாட்டுக்கு ஈட்டிக்கொள்கிறதும், அதே நேரம் உள்ளூர் உற்பத்தியை வந்து மேம்படுத்துவதன் மூலம் அதிகரிப்பதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களை குறைப்பதன் ஊடாக அந்நிய செலாவணியை சேமித்தலும் இதுகின்ற பிரதான நோக்கமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் இந்த நவீன விவசாய திட்டம் இந்த விடயம் வடமாகாணத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன? நாங்கள் குறிப்பாக இதை பற்றி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டங்கள் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே உங்களுடைய இந்த நவீன மயப்படுத்தப்பட்ட இந்த விவசாய திட்டத்தினூடாக செயற்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் பல இருக்கின்றன. அது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதில் நாங்கள் குறிப்பாக சொல்லுவோமே இருந்தால், இப்போ ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை செய்கையை ஊக்குவிப்பதற்காக ஒரு கொத்தனி ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அது வந்து உருளைக்கிழங்கு வெங்காய கொத்தனி என்று சொல்கிறோம். அந்த பிரதேசத்தில் இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் வந்து நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட இந்த இரண்டு பயிர்களிலும் வந்து கிட்டத்தட்ட 500 பயனாளிகளை தெரிவு செய்து 250 ஏக்கர் அளவில் இந்த உற்பத்தியை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கதலி வாழையை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு திட்டம் ஒன்று யாழ் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று மாம்பழ செய்கையை செய்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு திட்டமும் யாழ் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அத்துடன் புதிதாக நாங்கள் தற்பொழுது ஒரு மிளகாய் கொத்தனி ஒன்றையும் உருவாக்குவதற்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தில். இதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோமானால், கிளிநொச்சி மாவட்டத்தில் மிளகாய் உற்பத்திக்கென்று ஒரு கொத்தனி ஒன்று உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 300 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு 150 ஏக்கர் விஸ்தீரணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஜம்பு பீனட்ஸ் நிலக்கடலை உற்பத்தி வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் அதுவும் இதே அளவில் வந்து செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று கொடித்தோடை உற்பத்தியும் பாரிய அளவில் தெரிவு செய்யப்பட்டு அதற்கான பதப்படுத்த நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொடித்தோடை உற்பத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை கூறுவோமாயின், முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகூடிய அளவிலான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக கூறுவோமாயின், கப்பல் வாழை உற்பத்திக்கான ஒரு திட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று மாதுளை உற்பத்தி திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது என்ன திட்டம்? இது வந்து ஜம்போ நிலக்கடலை அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறத காட்டப்படுகிறது. இதை விட முல்லைத்தீவில் குறிப்பிடுவோமாயின், நிலக்கடலை உற்பத்திக்கான திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி மிளகாய் உற்பத்தி, பப்பாசி உற்பத்தி பாரிய அளவில் ஏற்றுமதியை நோக்காக கொண்டு பாரிய அளவில் 600. ஆமாம். இந்த இந்த இப்போ நாங்கள் திரையில் காணுகின்றோம் இந்த நிலக்கடலை, இந்த ஜம்போ நிலக்கடலை கொஞ்சம் பெரிய அளவிலான, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போமே. இது கிளிநொச்சியில் உற்பத்தி செய்யப்படுவதாக சொல்கிறீர்கள் இல்லையா? இந்த திட்டம் வந்து கிளிநொச்சிய திருவையாறு கண்டாவளை பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையில் நாங்கள் சந்தையில் கிடைக்கின்ற இஸ்கேன் பிராண்ட் என்று சொல்லக்கூடிய ஜம்பு பீனட்ஸ் பேக்கெட்டில் பார்ப்போமாயிருந்தால், பொதியில் பார்ப்போமாயிருந்தால், அதில் இரண்டு வகையான விடயங்கள் பின்பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒன்று வந்து மேட் இன் ஸ்ரீலங்கா, மற்றது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைனா. இதில் மேட் இன் ஸ்ரீலங்கா என்று குறிப்பிடப்பட்ட ஜம்பு நிலக்கடலையானது எமது இந்த செயற்திட்டத்தினூடாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுவதை இங்கு பிரதான உள்ளீடாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இதனுடைய ஏற்றுமதி, அதே போல் உள்நாட்டினுடைய நுகர்வோருடைய இந்த வரவேற்பு, இவை தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால், ஏற்றுமதி
நடைமுறையில் வந்து நாங்கள் எங்கள் உள்நாட்டு தேவைக்காக பாரிய அளவில் இதை இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சைனாவில் இருந்து. ஆகவே இதில் வந்து நாங்கள் எங்கண்ட திட்டத்தில் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதின் பெரும்பகுதி வந்து அந்த இறக்குமதிக்கு பதிலாக இதை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நாங்கள் இன்னும் ஏற்றுமதி என்று சொல்லக்கூடிய அளவில் பாரிய அளவிலான உற்பத்திக்கு போகையில் ஆனால் இறக்குமதியின் பெரும்பகுதியை குறைக்கிறதுக்கான இத்திட்டம் வந்து மிக விரைவாக பரவலாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாங்கள் ஆரம்ப கட்டமாக கிளிநொச்சியில் இதை முதற்கட்டமாக நடைமுறைப்படுத்தினோம் கிளிநொச்சியின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில். பின்னர் இதனை வந்து நாங்கள் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிலும் விரிவாக்கியுள்ளோம். தற்போது இதை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வந்து பரவலாக்கி கொண்டு போகின்றோம். இதன் ஊடாக இந்த உற்பத்தி வந்து பாரிய அளவில் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நாங்கள் முதலில் பேசிக்கொண்டிருந்தோம், குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் இந்த திட்டத்தின் ஊடாக செயல்படுத்தப்படும் செயற்பாடுகள் தொடர்பாக பேசிய வண்ணம் அமர்ந்தோம். இந்த கப்பல் வாழை என்கின்ற அந்த விடயம் தொடர்பாக பேசிய பொழுதுதான் இந்த ஜம்போ நிலக்கடலை தொடர்பாகவும் பேச வேண்டியதாக வந்துவிட்டோம். தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் செயற்பாடுகளில் வந்து மாதுளை உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது, கொடித்தோடை உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது, மிளகாய் உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஏற்றுமதியை நோக்காக கொண்டு பப்பாசி பேரிய அளவில் உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று வவுனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வவுனியா மாவட்டத்தில் வந்து நாங்கள் இந்த திட்டத்தினூடாக உயர் கலப்பின சோள விதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் வந்து இலங்கையில் மூன்று பிரதேசங்களில் பரிச்சாத்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று வவுனியா. இந்த முறையில் முதன் முதலாக நாங்கள் இதை மக்கள் மத்தியில் செய்து உற்பத்தி எடுக்கிற திட்டம் இன்று அதற்கான அறுவடை விழா வவுனியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோன்று ஏற்றுமதியை நோக்காக கொண்ட மாம்பழ உற்பத்தியும் வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பப்பாசி ஏற்றுமதியை நோக்காக கொண்ட பப்பாசி பழ உற்பத்தி பாரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோன்று மிளகாய் கொத்தனி 300 பேருக்கான மிளகாய் உற்பத்தி கொத்தனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வவுனியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பப்பாசி பழ தோட்டமா? இது வவுனியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பப்பாசி பழ தோட்டம். குறிப்பாக இத்தகைய இந்த நவீன விவசாய திட்டத்தின் ஊடாக, இந்த விவசாய நவீன திட்டத்தின் ஊடாக நீங்கள் உள்வாங்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பம் தொடர்பாகவும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதில் இந்த திட்டத்தில் நாங்கள் வந்து முற்று முழுதாக உலக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற எங்கண்ட நாட்டுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடிய உள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கூறுவோம்னு சொன்னால், முதலாவதாக இந்த திட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சம் வந்து ஓரலகு நிலப்பரப்பில் அதிகூடிய அளவிலான எண்ணிக்கையான தாவரங்களை பயிரிட்டு உயர் விளைச்சலை பெறுறது வந்து பிரதான செயற்பாடாக, நவீனத்துவ செயற்பாடாக இருக்கின்றது. அதோடு இணைந்து பசலை விநியோகத்தை மிக குறைந்த அளவில், நாங்கள் ஆரம்ப காலத்தில் மரபு ரீதியாக செய்யும் பயிற்சிகைக்கும் இந்த முறையிலான பயிற்சிகைக்குமான பிரதான வேறுபாடாக கூறும் பொழுது, நாங்கள் இந்த செய்கையில் வந்து ஆரம்பத்தில் மண்ணை பரிசோதனை செய்து அந்த குறித்த பயிருக்கு மண்ணில் இல்லாத மேலதிகமாக தேவைப்படும் பூசணைகள் மட்டுமே இங்கு பசலையாக வழங்கப்படும். அது அடுத்ததாக சொல்லக்கூடிய தொழில்நுட்பம். அடுத்ததாக நீர்முகத்துவத்தை சொல்வோமாக இருந்தால், இங்கு வந்து நாங்கள் துளி நீர்ப்பாசனம் அல்லது தூவல் நீர்ப்பாசனம் அல்லது மினி ஸ்ப்ரிங்லர் என்று சொல்லக்கூடிய வகை எந்த பயிர்களுக்கு எந்தெந்த நீர்ப்பாசன முறை மிகவும் வினைத்திறனானதோ அந்த முறையை பயன்படுத்துவோம். அதேபோன்று நாங்கள் இதிலே வந்து பாதுகாக்கப்பட்ட மனையை ஒத்ததான பூச்சி புகா வலையில் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் அதை பயன்படுத்தி செய்கின்றோம். அதேபோன்று களை பீடை முகாமைத்துவத்திற்கு மிக மிக குறைந்த அளவு இரசாயன பாவனை தேவை ஏற்படின் மட்டுமே. மற்றும்படி நாங்கள் இந்த நிலத்தை வந்து பொலி மல்சீட் எனப்படுகின்ற பொலித்தின் சீட்டால் மூடி களை உருவாகுதலையும் தேவை நீரிழப்பை சூழல் காவியாதலையும் தடுக்கக்கூடிய விதமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துகின்றோம். அதே போன்று நேரத்தை மிக மிக மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி நீர்ப்பாசனங்கள் குழாய்கள் மூலமாகவும் அதனுடன் இணைந்ததாக பசலை பிரயோகமும் நடைபெறும் இந்த திட்டத்தில். அதே போன்று நாங்கள் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய விதமாக உள்ள நோய்ப்பீடைகளை வந்து ரசாயன முறைகள் அன்றிய தவிர்த்தல் முறை, நோய்ப்பீடை ஏற்படாது தவிர்க்கக்கூடிய அதற்கான முன்னேற்பாடான நடவடிக்கைகள், சகல விதமான நடவடிக்கைகளும் இத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பேசலாம். விவசாய நவீன திட்டம் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கிடையிலே வர்த்தக விளம்பர இடைவெளி இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. அதன் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். விவசாய பிரிவின் நவீனமயமாக்கல் திட்டம். இலங்கை விவசாயத்தில் அன்றிலிருந்து இன்று வரை புதிய தொழில்நுட்பங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன.
புதிய தொழில்நுட்பங்களை விவசாய நிலங்களுக்கு கொண்டு வந்து நிபுணத்துவத்தால் பூர்ணமடைந்தவர்களாக மாற்றும் தொழில்நுட்ப ஆரம்பம். விவசாய நவீன திட்டம் தொடர்பாக பேசியவர் நம்ம இருக்கின்றோம். விவசாய விஞ்ஞானி திருவாளர் கனகரத்னம் தயானந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விவசாய நவீன திட்டம் இந்த செயற்பாடுகள் நின்று நிலைத்து நிற்பதற்காக அந்த தன்மையை கொண்டிருப்பதற்காக எத்தகைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கின்றீர்கள்? இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நிலை சஸ்டெயினபிலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நிலைவேற்று தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக எங்கண்ட ஒவ்வொரு பயிற்சிகளை ஒவ்வொரு கொத்தனியாக உருவாக்கியுள்ளோம். அந்த கொத்தணிகளில் உள்ள அனைத்து விவசாய அங்கத்தவர்களையும் ஒன்றிணைத்து பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி எனப்படுகின்ற ஒரு வகையான கம்பெனி அமைப்பை உருவாக்கி ஏற்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தில் நாங்கள் பெருமையாக கூறக்கூடிய விடயம் யாதெனில், இந்த பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி என்கின்ற விடயம் வந்து இலங்கையிலேயே முதன் முதலாக இந்த விவசாய நவீனத்துவ திட்டத்தினூடாகவே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இது வந்து ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு கம்பெனியை ஒத்த ஒரு கம்பெனியாகும். ஆகவே நாங்கள் இந்த திட்டத்தில் நாங்கள் செய்கிற அவ்வளவு செயற்பாடுகளையும் வந்து இந்த கம்பெனி கூடாக செய்து அவற்றை வந்து அவர்களே எமது திட்டம் நிறைவடைந்த காலப்பகுதியை தொடர்ந்து அவர்களே இத்திட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு நடத்தக்கூடிய விதத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் இயக்குனர் சபைகள் அனைத்துமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர்கள் தங்கள் பாட்டிலேயே செயற்படக்கூடிய வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் திட்டமும் அதற்கு இப்போ அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கும். ஆகவே எங்கள் திட்டம் முடிகிற காலப்பகுதியில் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக இயங்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வகையான உதவி. அடுத்ததாக நாங்கள் இது நிலைபேற்று தன்மையை குறிப்பிட அடுத்து நாங்கள் ஒவ்வொரு கொத்தணிகளிலும் ஒவ்வொரு பதனிடல் நிலையங்களை ஏற்படுத்தியுள்ளோம். ப்ரோசஸிங் சென்டர் பதனிடல் நிலையங்களை ஏற்படுத்தியுள்ளோம். அப்போ இவர்கள் வந்து அந்த பிரதேசத்தில் அந்த மக்களால் பயனாளிகளால் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களுக்கு தேவையான பதனிடலை மேற்கொண்டு அந்த பியூசி என்கின்ற இந்த பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனியே எதிர்காலத்தில் தங்கள் சந்தை வாய்ப்பினை பேரம் பேசி தங்களுக்கான தங்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விலையை தாங்களே நிர்ணயம் செய்து அதன் அதிவுச்ச லாபத்தை பெறக்கூடியமாக இருக்குது. இதில் இரண்டு வகையான தத்துவங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, திட்டத்தினூடாக பயனாளிகள் நேரடியாக தங்கள் உற்பத்தியை செய்வதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றார்கள். அத்துடன் இந்த பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனியில் அவர்கள் பங்குதாரர்களாக உள்ளதனூடாக அந்த கம்பெனியின் வியாபார நடவடிக்கைகள் மூலம் பெறும் லாபத்தை அதன் அங்கத்தவர்களாக உள்ள எங்கள் விவசாயிகள் பங்கு லாபமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த இணைந்த பியூசி கம்பெனியும் பதனிடல் நிலையமும் இணைந்த செயற்பாட்டின் மூலம் இந்த திட்டம் வந்து திட்டம் நிறைவடைந்த போதும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய மாதிரி இருக்கு. யாழ்ப்பாணம் என்று சொன்னால் இந்த வாழை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஒரு தனித்துவமான ஒரு வரவேற்பு இருக்கிறது யாழ்ப்பாண வாழைக்கு. ஆகவே இந்த வாழை தொடர்பாக எத்தகைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன? யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வாழைக்கென்று தனித்துவமாக ஒரு கொத்தணி ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அந்த கொத்தணியின் பிரதான நோக்கத்தில் வந்து நாங்கள் நோக்கத்துக்காக உற்பத்தி வாழை உற்பத்தியை மேம்படுத்தலும் அவற்றை ஏற்றுமதி செய்யலையும் நோக்காக கொண்டு செயற்படுத்துகின்றோம். இதிலே நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால் பார்த்தமாக இருந்தால், ஒன்று வந்து ஏற்கனவே பெரிய அளவிலான வாழைச் செய்கை யாழ் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஆனால் அவர்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் எங்கள் ஏற்றுமதிக்கு தேவையான நியமத்தை அடையாத தன்மை இருந்தது ஆரம்ப காலத்தில். ஆகவே நாங்கள் எமது திட்டத்தினூடாக அந்த ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான தர நிர்ணயங்களை அடையக்கூடிய தொழில்நுட்பங்களை கள உத்தியோகத்தர்கள் மூலமாக விவசாய திணைக்களத்துடன் இணைந்து நாங்கள் அதை அதற்கு வேண்டிய தொழில்நுட்ப பொதி செய்தல், பஞ்ச் கிளியரிங் எனப்படுகின்ற இந்த சீப்புகளை துப்புரவாக்குறது, பூ முறிக்கிறது, விரல் முறிக்கிறது, அப்படியான செயற்பாடுகள், இணைந்த செயற்பாடுகள் எல்லாம் செய்வதன் மூலம் ஏற்றுமதிக்கு தயார்படுத்தப்பட்ட வாழைகள் தற்போது ஆயத்தமாக உள்ளன. அதே நேரம் நாம் எமது திட்ட முறை நடைமுறைகளுக்கு அமைவாக புதிதாக பயிரிடுபவர்களுக்கு அடர் செறிவு முறையில், அதாவது ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் அதிகூடிய அளவில் எண்ணிக்கையான மரங்களை நடக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தையும் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இதில் குறிப்பாக எமது செயற்பாடு சுற்றி சொல்வதாக இருந்தால், நாங்கள் அடுத்த மாதம் ஏப்ரல் முதலாம் கிழமை அளவில் ஜால் மாவட்டத்திலிருந்து கதலி வாழையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பதனிடல் தொழிற்சாலையை ஆரம்பித்து அதனுடைய செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு காணொலியும் நம்மிடம் இருக்கின்றது. இந்த வாழை உற்பத்தி தொடர்பாக அதற்கு முன்பாக மற்றொரு விடயத்தை பார்க்கலாம் சார். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில், குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தமட்டிலே இந்த வெங்காயம் அதே போல் மிளகாய் இவை ஒரு
பணப்பயிராக பயிரிடப்படுகின்றது. குறிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை தருகின்ற பயிராக யாழ்ப்பாணத்தில் இந்த குறிப்பாக வடமாகாணத்தில் வெங்காயம் அதே போல் இந்த மிளகாய்க்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது. ஆகவே இந்த விவசாய நவீன திட்டத்தின் ஊடாக இந்த உற்பத்திகளுக்கு விவசாயம் இந்த மிளகாய் மற்றும் வெங்காயம் போன்றவற்றுக்கு தருகின்ற பங்களிப்பு தொடர்பாக பார்ப்போமே. மிளகாயை பற்றி நாங்கள் குறிப்பிடுவோமா இருந்தால் கிட்டத்தட்ட 1980 அதற்கு முந்தைய காலப்பகுதியில் மொத்த இலங்கைக்கு தேவையான 71% செத்தல் மிளகாய் வந்து வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு மொத்த இலங்கைக்கு தேவை இலங்கைக்கு தேவையான ஆனால் இன்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கிட்டத்தட்ட 80% மேற்பட்டமான அளவிலான செத்தல் மிளகாய் இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆகவே எங்கள்கிட்ட திட்டத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விடயமாக கருதப்பட்டு எங்கள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 4 மாவட்டங்கள் வடமாகாணத்தில் மன்னார் நீங்கலாக ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் மிளகாய் கொத்தணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது 200 பயனாளிகளுக்கும் கிளிநொச்சியில் 300 பயனாளி வவுனியாவில் 300 பயனாளி முல்லைத்தீவில் 200 பயனாளிகளுக்கும் இத்திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மிளகாய்க்கு ஒவ்வொருவரும் வந்து தலா 1 ஏக்கரை கொண்டதாக இந்த திட்டம் இருக்கும். மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிளிநொச்சியில் தற்பொழுது நேற்றைய தினம் இதற்கான அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக பயிரிடப்பட்ட நபரின் தொடர்ச்சியாக கிழமைகளில் இனி தொடர்ச்சியான அறுவடை எடுக்கக்கூடியமாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை பொறுத்தவரையில் ஜாழ் மாவட்டத்தில் இதில் வெங்காயத்தில் வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் என்கின்ற ஒரு கொத்தணி உருவாக்கப்பட்டு அத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்போ நாங்கள் பார்ப்பது மிளகாய் இல்லையா, இது வந்து மிளகாய்க்குரியது. இது நீங்கள் கவனிக்கின்ற சில விடயங்கள் தொடர்பாக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதில் வந்து நாங்கள் மிளகாய் உற்பத்தியை பற்றி நாங்கள் இந்த எங்கள்கிட்ட கொத்தணியில் நாங்கள் செய்கிற தொழில்நுட்பங்கள் என்று சொல்லி சொல்லுவோமா இருந்தால் பாரம்பரிய முறையில் வந்து நாங்கள் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 2000 மிளகாய் நாற்றுகளை தான் நடுவோம். ஆனால் இந்த நவீன முறையில் நாங்கள் செயற்படுத்துகிற திட்டங்களில் அதே 1 ஏக்கரில் 13,500 நாற்றுகளை நடுவோம். ஆகவே அலகு நிலப்பரப்பிலிருந்து புறக்கூடிய விளைச்சல் என்பது அதி உச்ச அளவில் இருக்கும். அதைவிட இந்த வெங்காயத்துக்கு காவிகளால் வார பாதிப்புகளை குறைப்பதற்காக நாங்கள் சுற்றி பூச்சிகள் புகாத வேலை இன்செக்ட் ப்ரூ நெட் என்று சொல்லக்கூடிய அமைப்பால் வந்து வேலி 8 அடி உயரத்திற்கு முறைப்படப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நாங்கள் மேடைகள் அமைக்கப்பட்டு மேடைகளுக்கு மேலாக துளி நீர்ப்பாசனத்துக்குரிய குழாய்கள் இணைக்கப்பட்டு அதற்கு மேலாக மல்ச்சீட் எனப்படுகின்ற கவர் வந்து இடப்படுகிறது. இதனூடாக நீர் ஆவியாகி வெளியேறுவதை தடுப்பதுடன் பூசணிகள் ஆவியாதலை தடுத்தல் பீடைகள் களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தல் போன்றனவும் இடம்பெறுகிறது. பிறகு அந்த புலைகளிலே வந்து மல்ச்சீட்டில் வந்து துளைகள் இடப்பட்டு நாற்றுகள் நடப்படும். ஆகவே இந்த நாற்று இந்த மிளகாய் செய்கையில் வந்து நாங்கள் அடுத்ததாக பார்ப்போமா இருந்தால் பசலை பிரயோகம் என்பது மண் பரிசோதனை செய்யப்பட்டு பயிருக்கு தேவையான மேலதிகமான பூசணிகள் மட்டுமே வழங்கப்படும். ஆமாம், குறிப்பாக இந்த பாரம்பரியமாக நாங்கள் செய்கின்ற இந்த மிளகாய் பயிற்சிகைக்கும் விவசாய நவீன திட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடாக இதை பார்க்கலாம். அப்போ அந்த விடயத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒரு மரபு ரீதியில் செய்கிற மிளகாய் செய்கையில் பயன்படுத்தப்படுற மொத்த பசலையின் 40% குறைந்த அளவிலான பசலையே இங்கு நாங்கள் பிரயோகிக்க வேண்டியதாக ஏற்படும். அதே போன்று நீர்ப்பாசனமும் வந்து நாங்கள் பாரம்பரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்ற மொத்த நீர்ப்பாசனத்தின் ஒரு 20/30க்கு உட்பட்ட வீதமான நீர்ப்பாசன நீரின் அளவே தான் இங்கே பயன்படுத்துகிறோம். அதே போன்று இது பயன்படுத்துவதற்கான அனைத்து விடயங்களும் வந்து மெக்கனைஸ் பண்ணப்பட்டுள்ளது, அதாவது பொறிமுறையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது வந்து ஒரு பாரம்பரியமாக செய்வது போன்று சேறு விவசாயி என்றால் ஊத்தியாத்தான் உடுப்பு போட்டிருக்கோணும் அழுக்காக இருக்கோணும் சேறு சகதி பிறன்றிருக்கோணும் அப்படியான நிலப்பாடு இங்கே இருக்காது. ஒரு 4 முதல் 5 நாட்கள் நிலப்பண்படுத்தல் ஆரம்ப வேலைகள் முடிந்தால் அதன் பின்கள் அவர்களுக்கு வந்து சாதாரணமாக கிழமையில் 1-2 நாள் நீர்ப்பாசனத்துக்கு அரை மணி நேரம் என்ற அளவில் ஒதுக்குனாவே போதுமானதாக இருக்கு. அந்தளவுக்கு வினைத்திறனாக நடைமுறைப்படுத்தப்படும். அதே போன்று இங்கு நாங்கள் ரசாயனங்கள் பூச்சிகள் பீடைகள் என்பது பெருமளவில் வருவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் இதில் செய்திருக்கிறோம். ஆகவே இங்கு வந்து நோய்க்கான கட்டுப்படுத்துவதற்கான ரசாயனங்கள் மிக மிக குறைந்தளவில் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். மற்றும்படியாக ரசாயன பயன்பாடு மிக மிக குறைவாக இருக்கு. அதே போன்று தொழிலாளர்கள் தேவை என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால் பாரம்பரிய முறைக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொழிலாளர்களின் மொத்த அளவின்ற 30% குறைந்த அளவான தொழிலாளர்களை இந்த திட்டத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டியதாக உள்ளது. இதில் வந்து பொருளியல் நோக்கில் பார்ப்போமாக இருந்தால் இது வந்து மிக மிக ஒரு லாபகரமானதாக இருக்கு.
இந்த விவசாய நவீன திட்டம் இல்லையா? சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த மிளகாய், வெங்காயம், அதே போல் வாழை, பப்பாசு தொடர்பாக பல விடயங்களை பேசிவிட்டோம். வரத்த விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். விவசாய பிரிவின் நவீனமயமாக்கல் திட்டம். இலங்கை விவசாயத்தில் அன்றிலிருந்து இன்று வரை புதிய தொழில்நுட்பங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதிய தொழில்நுட்பங்களை விவசாய நிலங்களுக்கு கொண்டு வந்து நிபுணத்துவத்தால் பூர்ணமடைந்தவர்களாக மாற்றும் தொழில்நுட்ப ஆரம்பம். விவசாய நவீன திட்டம் தொடர்பாக நாங்கள் பேசிய வண்ணமாக இருக்கின்றோம். பல விடயங்களை பேசிய கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இலங்கை பொறுத்த மட்டிலே பார்க்கின்ற ஒரு 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 பாரிய சவாலாகவே அதை நாங்கள் பார்க்கலாம். இந்த இளைஞர்கள், புதிய இளைஞர்கள் இது விவசாயத்தில் ஒரு பாரியளவிலான நாட்டமின்மையை நாங்கள் காணுகின்றோம். அந்நாட்களில் நம்முடைய பெற்றோர்கள் அனைவருமே என்ன தொழில் செய்தாலும் இந்த விவசாயத்தை ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வைத்திருந்தார்கள். ஆனால் புதிய இந்த தலைமுறையினர், புதிய இந்த நவீன இந்த இளைஞர்கள் இந்த விவசாயத்தில் பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாததையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த திட்டத்தின் ஊடாக இந்த விடயத்துக்கு நீங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் எவையாக அமைகின்றன? இதில் நாங்கள் குறிப்பாக நோக்குவோமாயிருந்தால், விவசாயத்தில் ஈடுபட இளைஞர்கள் தயங்குவதற்கான நோக்கங்களில் பிரதானமானதுன்னு சொல்லுவோமாயிருந்தால், ஒன்றில் இதிலிருந்து வருகின்ற வருமானம் குறைவாக இருக்கின்றது. பிரதானமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த திட்டத்தினூடாக செயற்படுத்துகின்ற போது குறித்த அலகு நிலப்பரப்பில் இருந்து புறப்படுகின்ற வருமானம் என்பது இங்கு மிக கூடிய அளவில் இருக்கின்றது. சராசரி ஒரு உத்தியோகத்தர் அல்லது ஒரு தொழில் முனைவோரில் கூடியளவு வருமானங்கள் அல்லது அவர்களுக்கு நிகரான வருமானங்கள் என்ற அளவில் இதில் வருவதை நாங்கள் உறுதி செய்கின்றோம். ஆகவே இதில் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த திட்டத்தை செய்வதன் மூலம் நான் இத்தனை லட்சம் ரூபா லாபம் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து அவர்களை இந்த விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் குறிப்பிடுவதாயின், இதில் நாங்கள் ஏறக்குறைய ஒரு பாரிய அளவிலான அளவில் இது இவை இந்த மனித செயற்பாடுகளை பொறிமுறையாக்கப்பட்டுள்ளது. இங்கு வந்து நீர்ப்பாசனம் பாரிய முறையில் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு நீர்ப்பாசனம் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நீண்ட நேரம், சேறு, சகதி, அழுக்கு அப்படியான ஒரு நிலப்பாடுகள் எல்லாம் இருக்குது. இங்கு வந்து நாங்கள் தூவல், துளி, சொட்டு நீர் பாசனம் அப்படியான செயற்பாடுகள் தான் செய்திருக்கிறோம். சராசரியாக ஒரு இளைஞர் கிழமையில் ஒரு நாள் தனது அறுவடைக்கு ஆன நாளை ஒதுக்கிய வண்ணம் இரண்டு நாட்கள் நீர்ப்பாசனத்துக்கு அரை மணத்தியாலம் தலா 30 நிமிடம் என்ற அளவில் ஒதுக்கினாலே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே மிக குறைந்த நேர பங்களிப்புடன் மிக கூடிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடியதாக உள்ளதால் இளைஞர்களின் பங்கு பெற்றுதல் என்றது இத்திட்டத்தில் வந்து மிக மிக கூடியதாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் இந்த வெறுமனவே உற்பத்தியை மட்டும் செய்யாது, பகுதி அளவிலான தேவைக்கேற்ற அளவிலான பதனிடலையும் மேற்கொள்கின்றோம். அதனூடாக அவர்களது லாபம் மேலும் அதிகரிக்கப்படுகிறது. அத்துடன் அவர்களுக்கு அது ஒரு அந்த பதனிடல் அல்லது அந்த பியூசி என்ற பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி, அதில் அவர்கள் அங்கத்தவராக உள்ளார்கள். அவர்களுக்கு மிக குறுகிய நேரத்தை வந்து விவசாய நிலப்பரப்பிலும், மிக கூடிய நேரத்தை வந்து தங்கள் இந்த பியூசி கம்பெனி செயற்பாடுகளிலும் ஈடுபடும் போது அவர்களுக்கு தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அந்த பியூசியில் இணைவதனூடாக பெற்றுக்கொள்கின்றார். இதைவிட நாங்கள் மேலதிகமாக கூற வேண்டுமாயின், இந்த செயற்திட்டத்தினூடாக இதில் பங்கு பெற்கின்ற விவசாயிகள் அனைவர்களுக்கும் ஒரு NBQ லெவலிலான தரச்சான்றிதழை வழங்குவதற்கான ஃபார்ம பிஸ்னஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு கன்செப்டும் வந்து ஒரு கருத்தும் வந்து இதனூடாக நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்க உள்ளது. ஆகவே இதனூடாக அவர்கள் வருமனவே விவசாயியாக ஈடுபடுவதன் ஊடாக அதனூடாக அவர்கள் மேலதிகமாக தங்களுக்கான ஒரு சான்றிதழையும் பெறக்கூடியதாக உள்ளது. ஆகவே இளைஞர்கள் இதில் வந்து விருப்பமாக ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளது. இறுதியாக ஒரு கேள்வி, குறிப்பாக இலங்கையிலே இந்த விவசாய உற்பத்தியின் பொழுது அதிக அளவிலான ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுவதாக பரவலாக ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து உண்மையாக இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய இந்த புதிய விவசாய நவீன திட்டம் எந்த வகையில் கை கொடுக்க போகிறது? நாங்கள் ரசாயன பாவனை என்று சொல்லி கருதியக்க இதில் ரெண்டு விதமான பாவனையை சொல்லலாம். ஒன்று வந்து பசலைகள், உரமாக பயன்படுத்தப்படுற அசேதன பசலைகள். இரண்டாவதாக நோய்ப்பு இடை தாக்கங்களை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற ரசாயன பூச்சி நாசினிகள். ஆகவே எமது செயற்திட்டத்தை பொறுத்தவரையில்
நாங்கள் நிலத்தை தாவிக்கும் பொழுது கூட்டெரு அல்லது இயற்கை உரங்கள் பாவிப்பதை வந்து மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்துகின்றோம். சரி, அதனை தொடர்ந்து அதற்கு முன்பாகவே நாங்கள் மண் பரிசோதனை செய்து இந்த குறித்த பயிருக்கு என்ன விதமான பூசணைகள் தேவை, இந்த மண்ணில் அந்த பயிர் செய்யப்படுற குறித்த மண்ணில் எந்த விதமான பூசணை குறைவாக உள்ளது, இந்த பயிருக்கு எந்தளவு அளவு மேலதிகமாக தேவை என்ற சிபார்சின் அடிப்படையில் மட்டுமே இங்கு பசலை பிரிவோம் நடைபெறுகிறது. அதனால் ஒரு பயிற்சிகையில் பாரம்பரிய பயிற்சிகையில் செய்யப்படுகின்ற விநியோகிக்கப்படுகின்ற பசலையின் 40% குறைந்த அளவிலான பசலையே அந்த உரிய நேர இடைவெளிகளில் நீர்ப்பாசனத்தினூடாக அசைதன பசலை. ஆகவே இங்கு வந்து பசலை வீண் விநியோகம் என்பதும் தவிர்க்கப்படுகிறதுடன் மேலதிக பசலைகள் நீர்நிலைகளிலோ அல்லது மண்ணிலோ தேங்குதல் கலத்தல் என்பதும் மிக கூடிய அளவில் தவிர்க்கப்படுகிறது. இதனை தவிர்த்து நாங்கள் நோய் பீடை தாக்கத்தில் என்று கருதும் போது இங்கு வந்து நாங்கள் நோய் பீடை தாக்கம் ஏற்படுத்துவதற்கான சூழலை தவிர்ப்பதற்கான சுகாதார நடவடிக்கைகளை மிகவும் இறுக்கமாக கையாள்கின்றோம். நாங்கள் பொதுவாகவே மருத்துவத்துறையிலும் சொல்லுவார்கள், ப்ரிவென்டேஷன் இஸ் பெட்டர் தேன் ட்ரீட்மெண்ட். ஆகவே நாங்கள் நோய்க்கான நிவாரண வேலைகள் அதை சீர்படுத்துவதற்கான வேலைகளிலும் பார்க்க அதை பெறாது தவிர்த்தல் தான் மிக முக்கியமானதாக இருக்கும். ஆகவே எமது திட்டத்திலும் நாங்கள் இங்கு நோய் பீடை தாக்கங்கள் வருவதை தவிர்ப்பதற்கான முற்றுமுழுதான ஒரு ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாடு நடைமுறையை வந்து நடைமுறைப்படுத்துகின்றோம். அப்போ இதனூடாக வந்து நாங்கள் இரசாயன பாவனைகள் பயன்படுத்துவதை மிக மிக இழிவாக்கியுள்ளோம். இப்படியான இந்த புதிய இந்த விவசாய திட்டத்தினூடாக அல்லது இந்த நவீன விவசாய திட்டத்தினூடாக பல்வேறு வகையான உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்வதன் ஊடாக எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய நாட்டிற்கும் அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக அமைகிறது. இப்படியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொழுது டொலரை உள்ளே வரவழைப்பதற்கும் ஒரு சிறந்த காரணியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல சிறந்த தொழில் வாய்ப்புகள், அதே போல் பொருளாதார மேம்பாடு, எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற ஒரு விடயமாகவும் இது அமைவதற்கு மாற்றுக் கருத்துக்கே இடமில்லை. ஆகவே இதிலும் நம்மோடு இணைந்து கொண்ட வட மாகாணத்திற்கான விவசாய நவீன மய திட்டத்தின் விவசாய விஞ்ஞானி திருவாளர் கனகரத்னம் தயானந்தன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை நேத்ரா டிவியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, மீண்டும் மற்றும் ஒரு நாளை சந்திப்போம். நன்றி.